கடந்து போன நிமிடங்களை விலைக்கு வாங்கி அனுபவிக்க முடிகின்ற அளவிற்கு இந்த உலகில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது. வெல்கம் டு ஹிடன் பாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஹிடன் பாக்ஸ் சேனலில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ணக்கூடிய டாக்டரல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸை ரிவால் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐசிஏஐ அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரிசர்ச் கமிட்டி மூலமாக ஒரு நியூ ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்போட நேம் வந்து டாக்டரல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்காக. ஸோ இதுக்கு பேசிக் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் உங்களுடைய ரிசர்ச் வந்து இண்டிபெண்ட் ஐடியாவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டாப் கிளாஸ் அகாடமிக் ஜேர்னலில் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கணும். அப்படி உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டாக்டரல் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் டாக்டரல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஜிசி ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய இந்தியன் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், ஐஐஎம்எஸ், அது மட்டும் இல்லாமல் ஐஐஎம்எஸ் அப்ரூவ் பண்ணக்கூடிய பிஹெச்டி ப்ரோக்ராமில் பர்சியூ பண்ணுறவங்களா இருக்கணும். உங்களுடைய ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங், டாக்ஸேஷன், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங் டிசிப்ளின்ஸில் பண்ணுறவங்களா இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் உங்களோட பிஹெச்டியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதாவது ரிசர்ச் டிகிரி கமிட்டி அப்ரூவல் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக 10th அண்ட் 12th 75% ஆகுது மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நெட் ஸ்லெட் எம்ஃபில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணியிருக்கணும். உங்களோட ஏஜ் வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி ஏதாவது ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது JRFO, ராஜீவ் காந்தி நேஷ்னல் ஃபெலோஷிப், இல்லைனா ICSSR, இல்லைனா CSIR, இது போன்ற ஏதாவது ஒரு ஃபெலோஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிருந்தீங்க, ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டுருக்கீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணினீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அலாங் வித் உங்களுடைய ரிசர்ச் ப்ரொப்போசல் அண்ட் அப்ட்ராக்டை 3,300 வேர்ட்ஸில் எழுதி உங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நீங்கள் 15th of September நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க. ஐசிஏஐயோட இந்த டாக்டரல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றின அஃபீஷியல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலி, கிராக் த நாலேஜ், ரிவீல் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்வேஸ் ஸ்டே டியூன் வித் ஹிடன் பாக்ஸ்.